இன்றைக்கி வந்து நெகட்டிவ் பீப்புள் ஆக்சுவலி மணிப்புலேட்டிவ் பீப்புள் இருக்கு. ஏன்னா நம்மளை ரொம்ப பேட் ஃபீலிங் கொண்டு வருவாங்க, அவங்க எல்லாம் தப்பு தப்பாக பேசுவாங்க, இல்லை நெகட்டிவ் மக்கள். அவங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட எப்படி டீல் பண்ணுறோங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம் இன்றைக்கி. பொதுவாக நம்ம வந்து ஒரு துருபிடிக்காத அயன் மாதிரி இருக்கணும், துருபிடிக்காத ஒரு இரும்பு மாதிரி இருக்கணும். அப்போ தான் இவங்க வந்து நம்மகிட்ட மாய்ச்சர் பண்ணும்போது, நம்மகிட்ட பிரச்சனை பண்ணும்போது அது துருப்பிடிச்சிடக்கூடாது. நம்ம அடி டல்லாகி அப்படி அப்படி இருக்கக்கூடாது, அப்படி பல பல பலன்னு இருக்கணும். அவங்க சொல்கிறது எதுவுமே நம்ம மேலே அசர், நம்ம மேலே எதுவும் சேஞ்சஸ் வரக்கூடாது, கரெக்டாக. ஒன்று ரெண்டாவது வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் மாதிரி இருக்கணும். அவங்க அடிக்கிற கன் எல்லாம் நம்ம, அவங்க அடிக்கிற ஷூட்டிங் இருக்குல்ல, அவங்க பண்ணுற நெகட்டிவ் வார்த்தைகள், நம்ம புண்படுத்துறது எல்லாம் நம்ம உடம்புல பாஞ்சிடக்கூடாது. அதுக்கு மேலே நமக்கு மேலே ஒரு கவசம் இருக்கணும். டக் டக் டக்னு வெளியே போய்டுவாலும் நமக்கு குண்டடிபட்டு நம்ம எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ இவங்க கூட பழகும்போது இது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். அப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் சரி எடுத்துக்கிடாதீங்க. ஓகே, அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மனசு பாதிக்கப்படும். கொடுத்துட்டே இருங்க, நீங்கள் எதுவும் எடுக்காதீங்க. அவங்க சொல்கிறத எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுக்காதீங்க, விட்டு தள்ளிட்டு போயிட்டு இருங்க, கண்டுக்கிடாதீங்க, அப்படி ஒரு பழக்கம் வச்சுக்கணும். ஏன்னா அது யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிடக்கூடாது. நெகட்டிவ் போய் மக்கள் கண்டிப்பாக கொடுத்து அந்த மாதிரி. ரெண்டாவது வந்துட்டு அவங்ககிட்ட அந்த கேள்வி கேளுங்க, நீ பேசுகிறது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதேமாரி நான் ஒன்றா பேசினா உனக்கு ஓகேவா, ஓகே, இதே கஷ்டம் நான் உனக்கு கொடுத்தா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேளுங்க. அப்போது அவங்களுக்கு புரியும் அவங்க எவ்வளோக்குள்ள நம்மளை பாதிக்கிறாங்க, நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருங்க அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் நம்ம கதைங்க செல்லுபடி ஆகாது. ஒருத்தவங்க தெரிஞ்சும் நெகட்டிவ் இருப்பாங்க, தெரியாமலும் நெகட்டிவ் இருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சு விடுவாங்க, தெரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். அது தவிர நீங்கள் வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அருகதை உள்ளவங்க. ஓகே, நீங்கள் நல்லா இருக்கணும். இவங்களெல்லாம் கெட்டு கேட்டு நாசமாக போகிறது, டென்ஷனாக வருது, அப்படி யார் ஆட்கள் கிடையாது இல்லையா. நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும், அது அதை யாராலையும் தடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா வாழ்வேன், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கிறது எல்லா அருகதையும் உண்டு, நான் அப்படி தான் இருப்பேன், உங்களால் எங்கள் வாழ்க்கை வந்து எந்த பாதிப்பும் ஆகாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட மூடை கராப் பண்ண விட்றாதீங்க அவங்களால, எந்த காரணத்தை கொண்டு அவங்களோட ஓடியே போயிருங்க. அவங்களோட ரொம்ப தூரமாக இருக்காங்க, அவங்கள எப்பவும் கூட வச்சுக்கிடாதீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது நெகட்டிவ் மக்கள் உங்களை புண்படுத்துகிற மாதிரி ஆட்கள் இருந்தாங்களா, அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி டீல் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இவங்கள்ட்ட தூரம் போயிடலாம். தேங்க்யூ.